வணக்கம். என்ன தெரியுதுங்களா எல்லாருக்கும்? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிருதிஸ் வ்ளாக்ஸ். இன்னைக்கு வந்து நாங்க ஷாப்பிங் கிளம்பிட்டோம். எங்க நம்ம போறோம்? எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்கோக்கு தாங்க. காஸ்கோ வந்து ஒரு ஹோல்சேல் ஷாப். சோ அங்க போய் என்னெல்லாம் ஷாப் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம். நீங்களும் எங்க கூட ஷாப் பண்றதுக்கு ரெடியா இருங்க. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதுல சீல இல்ல எந்த பக்கம் குத்துறது? நம்ம காஸ்கோக்கு பக்கத்துலயே வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா காஸ்கோக்குள்ள போய்க்கலாம். இப்போ வந்து எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்கோட கேஸ் ஸ்டேஷன். ஸோ கேஸ் ஃபில் பண்ண வேண்டி இருக்கு, அதனால தான் இங்கே காரை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பெட்ரோல் கார்ஸ் தான் வச்சுருப்பாங்க, ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் டீசல் கார்ஸ் இருக்கும். ஸோ இங்கே கேஸ் ஸ்டேஷனில் வந்து 2 இல்லை 3 டீசல் வெண்டிங் பம்ப்ஸ் தான் இருக்கும், ரிமைனிங் எல்லாமே பெட்ரோல் வெண்டிங் பம்ப்ஸ் தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க. கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நம்ம வந்து கேஷ் யூஸ் பண்ணி பே பண்ணுறோம் அப்படின்னா அங்கே லாஸ்ட்டில் வந்து ஒரு ஒயிட் கலர் கேபின் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்ம போயிட்டு பே பண்ணிவிட்டு நம்ம கார் எந்த இடத்துல பார்க் பண்ணியிருக்கோமோ அந்த பம்போட நம்பரை அவங்க கிட்ட சொன்னோம் அப்படின்னா அதுக்கான லாக்கை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. தென் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து பெட்ரோலை ஃபில் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வந்து காஸ்கோட மெம்பர்ஷிப் இருந்தால் மட்டும்தான் காஸ்கோட கேஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஃபில் பண்ண முடியும். கேஸ் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லைங்க, உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் காஸ்கோட மெம்பர்ஷிப் கண்டிப்பாக இருக்கணும். என்ட்ரன்ஸ்லேயே நம்ம செக் பண்ணிட்டு அப்புறமா தான் உள்ளே விடுவாங்க. நம்ம ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு மெம்பர்ஷிப் கார்டு யூஸ் பண்ணி தான் கேஸ் ஃபில் பண்ணுமா, இதுக்கு நம்ம ஜென்ரலாகவே ஒரு கேஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஃபில் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். மற்ற கேஸ் ஸ்டேஷனை கம்பேர் பண்ணும்போது காஸ்கோவில் 1 கேலனுக்கு 15 to 20 cents கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா க்ராகரோட கேஸ் ஸ்டேஷனில் $2.5 அப்படின்னா காஸ்கோட கேஸ் ஸ்டேஷனில் $2.29 தான் இருக்கும். ஸோ காரோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 16 கேலன் பிடிக்கும், அதாவது 60 லிட்டர்ஸ். இதுக்கு வந்து நம்ம $4 to $5 சேவ் பண்ணலாம் எவ்ரி டைம் நம்ம கேஸ் ஃபில் பண்ணும்போது. இங்கே பெட்ரோலை கேலனில் மெஷர் பண்ணுவாங்க, ஒரு கேலன் வந்து 3.78 லிட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம தான் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு எவ்வளோ ரேட்டு என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம். இப்போ எப்படி பேமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப் கார்டை இன்சர்ட் பண்ணிவிட்டு தென் பேமெண்ட் பண்ணணும். ரெசிப்ட் வேணுமா வேணாமான்னு செலக்ட் பண்ணிவிட்டு தென் ரெகுலராக இல்லை ப்ரீமியம் கேஸ் வேணுமா அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஃபியூல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். $15.58 ஃபில் பண்ணியிருக்கோம், அதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா $32.56 ஆயிருக்கு. $32.56 அப்படின்னா இந்தியன் அமௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2361 ருபீஸ் ஆகுது. ஸோ 60 லிட்டர் பெட்ரோல் ஃபில் பண்ண 2361 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போ கேஸ் ஸ்டேஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு காஸ்கோக்குள்ளே போகலாம். இதுதாங்க காஸ்கோ. இங்கே வந்து எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்குங்க. பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், ஃபர்னிச்சர், அப்ளையன்சஸ், ஜுவல்லரி, க்ராசரி, கிளாத்ஸ், ஃபார்மசி, இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகிறதுனால இங்கே பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸு, பாட்டிங் மிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃப்ரண்டில் வச்சுருப்பாங்க. இங்கே வந்து பேக்கரி கூட இருக்குது. ஸோ அதோட சாம்பிள் தான் இங்கே முன்னாடியே வச்சுருக்காங்க. நான் வந்து ஒரு சில ஐட்டம்ஸ் இங்கே மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன், வேறு எங்கேயுமே போக மாட்டோம். ஸோ அந்த மாதிரி திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில், நட்ஸ், தென் இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு. இந்த 3 ஐட்டம் தான் நான் இங்கே யூஸ்வலாக பர்ச்சேஸ் பண்ணுறது. ஸோ அதை வாங்க வர டைமில் அது எப்போல்லாம் காலி ஆகுதோ அப்போல்லாம் தான் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிப்போம். இங்கே
அதவோட ஃபேவரட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இனி போயிட்டு அவன் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்கிறானோ அதெல்லாம் எடுத்து கார்ட்டில் போட்டே ஆகணும். நான் வந்து இங்கே செலக்டடாக ஒரு சில ஐட்டம்ஸ் தான் வாங்குவேன். ஹோல்சேலில் வாங்கினா எனக்கு வந்து சீக்கிரமாக தீராது. லெமனெல்லாம் இவ்வளோ லெமன் வாங்கினேன் அப்படின்னா எனக்கு சுத்தமாக தீரவே தீராது. அதனால் வந்து நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சமாக கிடைக்கிற ஷாப்ஸில் போய் வாங்கிப்பேன். லைக் வால்மார்ட் இல்லை க்ரோகர் ஹோல் ஃபுட்ஸ் இந்த மாதிரி ஷாப்ஸில் போய் வாங்கிப்பேன். காஸ்கோவில் வந்து மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஆர்கானிக்காகவும் அதே மாதிரி குவாலிட்டி ரொம்ப நல்லாவும் இருக்கும். தென் காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் ட்ரைட் ஃப்ரூட்ஸும் இருக்கும். ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ட்ரைட் நட்ஸ் எல்லாமே இருக்கும். இங்கே வந்து ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. தென் இது வந்து காஸ்கோவோட பேக்கரி செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரெட்ஸு அதுக்கப்புறமா கேக்ஸ் இதெல்லாமே இருக்கும். கேக்ஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணி கூட கொடுப்பாங்க. ஸோ இங்கே என்ன கேக் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆர்டர் ஃபார்ம் இருக்கும் அதை ஃபில் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கேக் பேக் பண்ணி அவங்க டெக்கரேட் பண்ணி கொடுத்துருவாங்க எந்த அக்கேஷன்னாலும். இது வந்து மீட் செக்ஷனுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வெரைட்டி ஆஃப் மீட்டும் அவைலபிளாக இருக்கும். ஆனால் நாங்கள் இங்கே வாங்குறது இல்லை. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் கிடைக்கும். எங்களுக்கு வந்து அது அவ்வளோவா யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் குவான்டிட்டி எந்த கடையில் செல் பண்ணுறாங்களோ அங்கே போய் வாங்கிக்குவோம். நான் வந்து இங்கே யூஸ்வலாக பன்னீர் வாங்குவேன். பன்னீர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் தேடிட்டே இருக்கேன் ஆனால் கிடைக்க மாட்டேங்குது. யூஸ்வலாக சீஸ் செக்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் தேடிக்கிட்டே இருக்கேன். இங்கே தான் இருக்குது பன்னீர். ஸோ இதையும் வாங்கியாச்சு. நீங்கள் வந்து யூஎஸில் தான் இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை இந்த பன்னீரை ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு என் ஃப்ரெண்டை சஜஸ்ட் பண்ணாங்க. ஒன்ஸ் நான் ட்ரை பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆதவ் வந்து இந்த மாதிரி கார்ட்டில் சமத்துக்குட்டியாக உட்காந்துட்டான் அப்படின்னா எங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். அப்படி இல்லைனா தான் கொஞ்சம் ரகலையாக இருக்கும். அதே மாதிரி மில்க்கும் வந்து இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி ஏ2 மில்க்லாம் இருக்கும். பட் நாங்கள் அதிகமாக பால் குடிக்க மாட்டோம் அப்படின்றதுனால நான் ஏ2 மில்க் இப்போ வாங்குறதில்ல. ஈவன் ஆதவும் வந்து ரொம்ப கம்மியான குவான்டி தான் மில்க் எடுத்துப்பான். ஸோ அதனால நார்மல் மில்க் வாங்கிட்டு விட்டுருவோம். ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே வந்து இங்கே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கும். தென் இது வந்து ஃப்ராசன் ஃபுட் செக்ஷன். ஸோ இங்கே ஃப்ராசன் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கும். இதை தேடி தான் நான் ஜூஸ் செக்ஷன் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தேன். என்னென்னா போம், இது வந்து பொமோக்ரானட் ஜூஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே வந்து எங்களுக்கு பொமோக்ரானட் வந்து சீஸ்னல் ஃப்ரூட்டுன்றதுனால ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட் கிடைக்காதனால இந்த ஒரே ஒரு ஜூஸ் மட்டும் யூஸ்வலாக வீட்டில் எப்போவுமே இருக்கும்.
அப்புறம் இது வந்து கிட்லாண்டோட பட்டர். நான் வந்து இந்த பட்டர் யூஸ் பண்ணி தான் கீ செய்வேன். ஸோ நான் கீ பண்ணும்போது அதோட வீடியோ செப்பரேட்டாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதில் கீ பண்ணால் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. ஸோ நான் வந்து இதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஆர்கானிக் ரா சுகர் வந்து இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணதில்லை, இந்த ஊரில் இருக்கீங்க அப்படின்னா இதையும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம ஊர் லென்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு மட்டும் இங்கே வச்சுருப்பாங்க, மற்ற எந்த பருப்பும் இந்த ஷாப்பில் கிடைக்காது. 3 கிலோ துவரம் பருப்பு பார்த்தீங்கன்னா $11.6. அப்புறம் இங்கே ரைஸ் வெரைட்டிஸும் நல்லாயிருக்கும். இங்கே என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனாமசூரி ரைஸ் இருக்கும், ப்ரௌன் ரைஸ் இருக்கும், அப்புறம் ஜாஸ்மின் ரைஸ், ப்ரௌன் ரைஸ் கூட இருக்கும். அதை தான் தேடி வந்தேன், ஆனால் ப்ரௌன் ரைஸ் இன்றைக்கி இல்லை. அப்புறம் ஷாம்பு வந்து நான் இங்கே ரெகுலராக வாங்குவேன், ஆல்பா பொட்டானிக்கான்ட்டு ஒரு ஷாம்பு வாங்குவேன். பட் ஆனால் இன்றைக்கி அதுவும் இல்லை. ஸோ அமேசானில் தான் நீ ஆர்டர் போடணும். இந்த மாதிரி பெரிய ஸ்டோர்ஸ்லலாம் வந்து பெரிய பெரிய ஃபேன்ஸ் மாட்டியிருப்பாங்க, அதை வந்து அப்படியே அண்ணாந்து வேடிக்கை பார்த்துட்டு ஜாலியாக உட்காந்துட்ருக்கான். எங்களோட பர்ச்சேஸை முடிச்சாச்சு, நெக்ஸ்ட் வந்து பில்லிங்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் நம்ம போய் அங்கே கார்ட்டை வந்து பக்கத்தில் வச்சுட்டு கார்ட்டில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பில்லிங் டேபிளில் வச்சோம் அப்படின்னா அவங்க பில் பண்ணிவிட்டு அவங்களே வந்து கார்ட்டில் அகெயின் அந்த சைடு லோட் பண்ணி வச்சுருவாங்க. எல்லா ஸ்டோர்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கேரி பேக்ஸ் கொடுப்பாங்க, பட் இங்கே வந்து ஹோல்சேல் ஷாப்ன்றதுனால நிறைய திங்ஸ் எல்லாருமே வாங்கிட்டு போவாங்க. ஸோ அதுக்கு கேரி பேக் கொடுக்க முடியாதுன்றதுனால இங்கே வந்து பேக்கிங் பாக்ஸஸ், அவங்க திங்ஸை செல் பண்ணுறாங்களே அதோட வேஸ்ட் பாக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பக்கம் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு கார்ட்டில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அதில் லோட் பண்ணிவிட்டு அதை போய் காரில் வச்சுக்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கேரி பண்ணுறதுக்கு, ஏன்னா கேரி பேக் இல்லாததுனால அகெயின் கார்லேருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதும் வந்து இந்த பாக்ஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாருமே வந்து இந்த பாக்ஸில் லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே எடுத்துகிட்டு போய்ப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெசிப்டை வந்து ஒன்ஸ் வாங்கிட்டு செக் பண்ணுவாங்க, நம்ம வாங்குற திங்ஸுக்கு வந்து நம்ம கரெக்டாக பே பண்ணியிருக்கோமா, இல்லை நம்மளுக்கு நிறைய சார்ஜ் பண்ணிட்டாங்களா, இல்லை கம்மியாக சார்ஜ் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து அது மேலே ஒரு டிக் போட்டு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாக இங்கே நடக்கிற விஷயம். இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எடுத்து அப்படியே காரில் வச்சுக்கலாம். அகெயின் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த பாக்ஸை வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க, பர்ச்சேஸ் முடிச்சாச்சு. ஸோ இந்த கார்ட்டை கொண்டு போய் அதோட இடத்துல விட்டுட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் இனிமேல் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு தவறாமல் வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. பாய்.